மாதிரி நான் சிவ மனிதன் ஆரம்பித்த உங்களோட பயணம் அவர் வச்சு நீங்கள் வந்து மாஸ்டராகவே நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம், சந்திரமுகி அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அது ஒரு பெரிய விஷயம். என்னென்னா அது படம், அந்த படம் கிடச்ச ரீசன் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. வின்னர்னு ஒரு படம், பிரசாந்த் சார் ஹீரோ, சுந்தர் சார் டைரக்ஷன், ஒரு படம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி மாஸ்டரால் நான் வந்து ஃபேமஸ் ஆகலை, மார்க்கெட் வர மாதிரி எனக்கு படங்கள் அமையலை. நிறைய சின்ன சின்ன ஹீரோங்கள் பேர் சொல்ல விரும்பல, நிறைய படங்கள் பண்ணியிருந்தா இருக்கிறேன், நான் வெளியே தெரியல. நான் வின்னர் படம் பார்த்து வின்னர் படம் எடுத்துட்டோன்னா என்ன பண்ணேன், நானே சொந்த காசில் ஃப்ரீ ஷோன் போட்டேன். ஓகே, போட்டு எல்லாம் டைரக்டரும் கூப்பிட்டேன். அது வாசாரம் வந்தார், வந்து எல்லாம் படம் பார்த்துட்டுமே அப்போ வாசாரு பார்த்துட்டு ஏன்னா இந்த சொல்கிறேன் தம்பின்ட்டு போயிட்டார். ஓகே, கொஞ்ச நாள் பொறுத்து வந்து வாசாரு மூலிமா ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி கன்னட படம் விஷ்ணுவர்தன் ஹீரோ, ஆத்மமித்ரா, ஆத்மமித்ரா சந்திரமுகியா, அது பண்ணுறது கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு அந்த ஃபைட் எடுத்துகிட்டு படம் எடுத்துட்டோன்னா விஷ்ணுவர்தன் தொடர்ந்து ரெண்டு படம் சொன்னார். அது ஒரு விஷயம், அவர் படம் மூணு படம் பண்ணிட்டேன். அந்த ஃபைட்டை பார்த்து படம் பார்த்து படம் ஒரு வருஷம் போச்சு. அந்த படம், அந்த படத்தை வந்து தமிழில் வந்து ரஜினி சார் எடுக்கிற மாதிரி சிவாஜி ஃபிலிம்ஸில் பேசியிருக்காங்க. உடனே ரஜினி சாருக்கு வந்து இப்போ பெங்களூரில் இருக்காரு, இப்போ வந்து இவங்க பிரபு சார் பேசும்போது இந்த மாதிரி ஒரு படம் நல்லா போகுது, விஷ்ணுவர்தன் படம், அது இவங்களை வச்சு எடுக்கலாம்னு இவங்க ஏதாவது பேசியிருக்கும்போது ரஜினி சார் என்ன பண்ணிக்கிறாரு, மாறு வேஷத்தில் ஆர்டர் பிடிச்சி போய் தியேட்டரில் லைன் நின்று டிக்கெட் வாங்கி அந்த படம் பார்த்துருக்காரு. அவ்வளோ ஜனத்தில் பார்த்துட்டு அந்த ஜனங்கள் ரசிகர்கள்லாம் பார்த்து இவர் பிடிச்சிச்சு. உடனே இவர் என்ன பண்ணிக்கிறார், சரி வாங்க பேசலான்னு ரஜினி சார் மெட்ராஸ் வந்தோடனே அவர் முதல் வார்த்தை என்ன சொல்லிக்கிறார் ரஜினி சார், அந்த படத்தில் யார் ஃபைட் மாஸ்டர், அவரே தான், என்ன தான் தெரியாது அவருக்கு, தளபதி தினேஷ் தான் இந்த படம் பண்ணிக்கிறான், டைட்டில் பார்க்கல என்னன்னு தெரியல, அந்த படத்தில் யார் பண்ணாங்களோ அதே ஆளே எனக்கு வேணும்ட்டார். சரி சார் கூட்டின்னு வந்துடுறேன் நிறுத்தினுட்டேன், கூட்டின்னு வரேன்ட்டு. நான் அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து அப்பா நான், பிரபு சார், ராம்குமார் சார், வாசு சார், நாலு பேர் என்ன வர சொல்லிட்டாங்க போனோம். போனோன்னா நாங்கள் மூணு பேர் உட்காந்துருக்கோம், நாலு பேர் ரெண்டு சார் வந்தார், எல்லாம் எழுந்து உனக்கு வச்சுன்னா நீ என்ன தம்பி இங்கே என்ன, இல்லை சார் நான் இவர் தான் அந்த படத்துக்கு மாஸ்டர், என்னப்பா மாஸ்டர் எனக்கு சொல்லவே இல்லையே, நான் மாஸ்டர்ன்ற அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணேன், உழைப்பாளையெல்லாம் பண்ணேன், சோலோ ஃபைட்டெல்லாம் பண்ணேன், அது மாஸ்டாய் சொல்ல நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், மாஸ்டர் சொல்கிற அளவுக்கு நான் படம் பண்ணல சார், உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு நான் எந்த படமும் பெருசாக பண்ணல, அதனால் சொல்ல சார்ன்னு. சரி சரி ஓகே. அந்த படத்தில் வந்து ஒரு லெக் ஷாட் ஒன்று வச்சுருப்பேன், கால் எப்படி இன்ட்ரடக்ஷன் அதே மாதிரி எனக்கு எடுக்கணும், எடுத்தால் உனக்கு வந்து 25,000 தரேன்னார் ஃபஸ்ட்டு, அதோட சூப்பராக எடுக்கலாம் சார் சொல்லிட்டு வந்தேன். வந்து அதுக்கப்புறம் டிஸ்கஸ் தான் ஃபுல்லாக, ஏன்னா ரஜினி சார் படம் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு எனக்கு பாருங்கள் காட் கிஃப்ட் என்னன்னு சொல்கிறதுனா, ஃபஸ்ட் வந்து நான் சிவபுணி ரஜினி, நான் ஃபேமஸ் ஆக காரணம் தளபதி தினேஷ் ரஜினி, ஃபைட் மாஸில் ஃபேமஸ் ஆக காரணம் சந்திரமுகி ரஜினி. ஸோ எல்லாமே எனக்கு ரஜினி சாராக அமைஞ்சின்னு வர்றார். சூப்பர் சூப்பர். அதான் சந்திரமுகி டெஃபினட்டாக வந்து இன்னும் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகம், யாரும் வந்திருக்க முடியாது. சந்திரமுகியில் அதே மாதிரி தாங்க, நாங்கள் ஃபைட் கம்போஸ் பண்ணுவோம், ஃபைட் கம்போஸ் பண்ணியிருப்போம். அவர் கேரளிலேருந்து வெளியே வந்து நின்றுப்பார், நாங்கள் லாங்லேருந்து பார்த்துன்னு இருப்பார், சைலண்ட் பார்த்துன்னு இருப்பார், பார்த்துன்னுட்டு வந்து ஷார்ட் எதனா கம்போஸ் பண்ணி வச்சுன்னா இது ஓகேன்ட்டு பட்டுன்னு பண்ணிட்டு போடுவார். அது மாதிரி அப்புறம் இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் எடுத்துட்டோம் ஃபைட்டு, வந்து இங்கே தான் மேலே ரூமில் படுத்துனதுனா அப்புறம் எந்த ஃபோனு இருக்குது வீட்டில், லேண்ட்லைன் 11 மணிக்கு ஃபோனு, எங்கம்மா வெளியே பார்த்துக்கிறோம், ரஜினி ஹலோ எங்கம்மா யாருன்னு கேட்டாக்கா நான் ரஜினி பேசுகிறேன், உங்கள் பையனை கூப்பிடுவேன், எங்கம்மா தெரில ரஜினி யாருங்க, ரஜினி கூப்பிட்றாரு, கூப்பிட்டோன்னு போய் பார்த்தேன், என்ன சார் என்ன நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஐயா யார் கேட்பாங்க அது மாதிரி, இல்லை சார் நாங்கள் 7 மணிக்கெலாம் போயிடுவோம், நீங்கள் எப்போனா வாங்க சார், நம்ம இந்த டைம் வாங்கன்னு சொல்ல முடியும், நீங்கள் எப்போனா வாங்க சார், சரி சரின்னு பார்த்தாக்கா
மறுநாள் 7 மணிக்கு ஷார்ப்பாக மேக்கப்லாம் போட்டு சேரில் உட்காந்துருக்கு. ஸோ ஃபங்க்ஷுவாலிட்டி வந்து ரஜினி சார்கிட்ட நிறைய இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டு சிவாஜி கார்டனில் எடுத்தீங்க? சிவாஜி கார்டனில் எடுத்தோம், 3.5 நாள் எடுத்தோம். ஆனால் ஃபஸ்ட் நாள் பூஜை ஆஃப் டே போயிடுச்சு, எல்லாம் வருவாங்களே இப்படிலாம் வருவாங்க பேசுறது வீசுறது. அந்த ஆஃப் டே நடக்கிற பில்டப் கில்டப்லாம் இப்போ ரஜினி சார் இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஃபைட் மாஸ்டர்களுக்கு நல்ல திறமையானவங்களாம் இருக்கிறாங்க, பட் அவங்க வெளியே வர முடியாத சூழ்நிலை. இப்போ நமக்கு எவ்வளோ திறமை இருந்தால் நம்ம வெளியே காட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். இப்போ சார் கடித்த உடனே நீங்கள் சொன்னதுலேருந்தே நம்ம நைட்டில் இங்கே டிஸ்கஸ் தான், வீட்டில் பசங்களை ஃபைட் இருந்துச்சு. அவரை இப்படி காட்டினா நல்லாயிருக்கும், இப்படி காட்டினா நல்லாயிருக்கும், ஒருத்தன் ஒன்றுனு சொல்கிறான், அவன் ஒன்றுனு சொல்கிறது நல்லா தான். அப்படிதான் ரஜினி சார் நடக்க வச்சுருதே ஆஃப் டே எடுக்கும், அந்த பபுள் கான் போடுறது, அந்த காலை வைக்கிறது, அப்போ அதெல்லாம் எடுத்தோடனே தியேட்டரில் அதிரி போச்சு. அது ரொம்ப பாராட்டு, அதான் அந்த ஸ்டைலில் பாக்கெட்டில் கை வச்சுட்டு அப்படியே அந்த பபுளுக்கு போட்டு நடந்துட்டு அந்த கேமராமேன் ஒரு எல்லாம் அதில் இன்னொரு விஷயம். ஃபஸ்ட்டு நான் சாருக்கு ரோப்பு கட்டினது நான் தான். இதுக்கு முன்னாடி ஃபைட் படலாம் பாருங்கள், தப்பாக சொல்ல ரோப் ஷர்ட் இருக்காது. இதில் தான் வந்து சார் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு எனக்கு எனக்கு அந்த இது இல்லை, எனக்கு ஒரு பயம்லாம் இல்லை, இவருக்கு வச்சு எதனா ஆகிட போதும் எனக்கு இல்லை. நம்ம பேர் வாங்கணும், பேர் வாங்கிப்போம். பிரபு சார் வந்தார், ஏய் பார்த்து ரோப்பு எதனா ஆச்சு உங்கள் வீடு மெட்ராஸில் இருக்காதுங்க சார். எனக்கு எனக்கு அந்த தாட்டெல்லாம் இல்லை, இது அறந்துடும் எதனா ஆகிடும்ன்ற தாட் இல்லை. இவரை வச்சு நம்ம ஒரு பேர் வாங்கணும், நல்லா எடுக்கணும் ஃபைட்டு. நான் ஊர் மக்கள் பாராட்டுற மாதிரி டேரக்டர் பாராட்டணும், ஏன்னா டேரக்டர் நம்ம நம்பி கொடுத்துருவா, சார் நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்காரு. ஸோ எனக்கு அந்த நேரத்தில் அந்த மாதிரி தாட்டு தான் போதும் வழியா, இது ரோப் பறந்துடும் ரிஸ்க் ஆச்சு அந்த எண்ணம் எனக்கு இல்லை. நான் சேஃபர்ட்டியாக தான் நாங்கள் பண்ணுறோம், இருந்தாலும் அவர் பிரபு சார் வந்து காதில் போட்டார் ஒரு வார்த்தை ப்ரொடியூசரா வெல்விஷர். ஆமாம், அவங்களுக்கு அவர் பண்ணுறது புதுசாக இருக்கு. எனக்கு வந்து இது மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணுறதுக்குறேன், இவரை வச்சு பண்ணுறது எனக்கும் புதுசு. இவங்களுக்கு இவர் பண்ணுறது டைரக்டரு, டைரக்டர் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டார், பார்த்துக்கோன்ட்டு. டைரக்டர் என் ரொம்ப கான்ஃபிடன்ட், ஏன்னா அவர் அந்த படம் பண்ணி அதை நல்லா கன்னடா கான்ஃபிடண்டாக இருக்கு. இவரு பிரபு சார் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுவார். எனக்கும் எனக்கு அதெல்லாம் இல்லை, அந்த ஃபைட்டு நிற்க வைக்கணும், பேசுகிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் வந்துருக்கார் நமக்கு, அதை நம்ம எப்படியாவது காப்பாற்றிக்கணும்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பயங்கரம் சூப்பர். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு அந்த இதில் குஷால் தாஸ் கார்டன் சோனு சூத்துக்கும் அந்த தலைவர் சோலோ ஃபைட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூப்பே இருக்குது, அது இருக்குது டூப் சாட் இல்லை நைட்டை ஃபைட்டு. அது நம்ம நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அப்புறம் அவர் அந்த பாம்பேகார் சூனு கொஞ்சம் புதுசாக சினிமா ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டார், அவரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அதுவும் ஒரு 3 நாள் எடுத்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோப்பில் அப்படியே பின்னாடி போவார், ரோப்பு கட்டுமெல்லாம் ரஞ்சி சார் என்ன ஒரு வாட்டியாக பார்ப்பார். நாங்கள் திரும்பி நம்மளுக்கு பேர் சாரை வச்சு நல்லா பேர், ஆனால் சேஃப்டியாக தான் போடணும். ஒரு வாட்டி 2 வாட்டி எங்கள் ஆளை வச்சு பண்ணிட்டு தான், 3வது வாட்டி தான் சாரு கட்டும். ஃபஸ்ட்டு ஃபைட்டர்ஸ் வச்சுலாம் 2-3 வாட்டி ரிகல்ஸ் எல்லாம் ஆனால் சார் தூரத்துலேருந்தே பார்த்துன்னு இருப்பார், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவரும் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து நம்ம ஸ்பாட்டில் வந்து சார் அண்ணன் அவருக்கு ஒரு வாட்டி செஞ்சு காட்டணும், அப்புறம் அவர் திரும்பி போகிறாங்க, அடுத்த திருப்பி ஒரு வாட்டி செஞ்சு காட்டணும். இவர் அப்படிலாம் இல்லை, லாங்லேருந்து அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் பார்த்துன்னு இருப்பார், என்ன நடக்குது ஏது நடக்குது கிட்ட வந்தோன்னா அவர் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் மாஸ்டர். இப்போ நீங்கள் இந்த படங்கள் அவர் கூட பயணம் பண்ணியிருக்கீங்க, இவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது அவர் நடித்த படங்களை பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் பிளாக் அவுட் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி நான் எனக்கு எதாவது சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஃபைட்டில். ஆமாம், ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டோன்னா நம்ம எல்லா மாஸ்டரும் எல்லா டைரக்டருக்கும் நினைக்கிறது ஒன்று தானே. கண்டிப்பாக இப்போ நம்ம இவரை வச்சு பண்ணுறோன்னு வச்சுங்க, ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் அடுத்து நம்ம அங்கே தானே போகணும்னு நினைப்போம், எல்லாம் டைரக்டர் அப்படி தான் நினைப்போம், அவரை வச்சு பண்ணணும் அப்போ அப்படி அவர் வச்சு பண்ணணும். அதுமாதிரி நானும் நினச்சிருப்பேன்ல. இல்லை இல்லை அது சொல்லு, நான் வந்து இவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் நடித்து பார்த்த படங்களில் ஏதாவது ஃபைட் நடக்கும்போது இதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இதை விட என்ன சிறப்பாக வேணும் அது நினைக்கிறது அது நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரி படங்கள் அதான் சார் இப்போ தான் நான் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் நல்ல பேர் எடுக்கணும், நான் பெரிய நடிக்கிறவங்களாம் நினைக்கிறேன், எந்த கேரக்டர்னாலும் பண்ணுறேன், ஃபைட் மாஸ்டர் பண்ணணும், நல்லா 4 பேர் நம்மளுக்கு ரீச் ஆகணும், நல்ல பேர் வரணும். இது நம்ம எப்பவுமே எல்லாமே டெக்னீஷியன் நினைக்கிறது அப்படி தான் நினைப்பாங்க. இப்போ நான் எடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக எடுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க, மற்றவங்க எடுத்தது பார்த்து நானும் நமக்கு அடிச்சு தான் நம்ம இப்போ ஆளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. கண்டிப்பாக இப்போ எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபைட் இருக்கும், இப்போ வேறு மாஸ்டர் வேறு ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் நினச்சிருந்தாக்கா இப்படி எடுத்துருக்கலாமே, இப்போ யாருமே நினைக்காது தான் அந்த கால் காட்டுறது. கண்டிப்பாக கால் விஷயம் வந்து யாருமே நினைக்காது, ரஜினி சார் வச்சு எப்படி கால் காட்ட முடியும்னு நினச்சிருப்பான். இப்போ நான் நினச்சி எடுத்தேன்ல அதை கரெக்ட். ஸோ அது மாதிரி நான் வந்து இந்த ஹீரோ கட்சா இப்படி எடுக்கலாம், இப்போ நம்ம பார்க்குறல படம் பல படங்கள் பார்க்கும்போது ஒரு ஹீரோ இவருக்கு இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், அவங்களும் நல்லா தான் எடுக்கிறாங்க, நம்ம தாட்டுக்கு நல்லாயிருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி அவர் நடித்த படங்களை உங்களுக்கு பிடிச்ச ஃபைட்டுங்களை இந்த படங்கள் சொல்லுங்கள். ஃபைட் எனக்கு பிடிச்ச சந்திரமுகி தான். ஓகே, நான் பண்ணது தளபதி. ஆமாம் ஆமாம், தளபதியில் எனக்கு பிடிச்சிச்சு.
நான் எடுத்ததில் சந்திரமுகி ஃபைட்டு தான். அது வந்து ரொம்ப என்னை அந்த அந்த வருஷமே நான் 18 படம் பண்ணேன். அந்த சந்திரமுகி ரிலீஸ் ஆனோடனே 18 படம் பண்ணேன் ஒரே வருஷத்தில். பயங்கர பிஸி, 4 லாங்குவேஜ், தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம், இங்கே கூடுவாங்க அங்கே கூடுவாங்க அங்கே கூடுவாங்க, மொத்தம் 238 படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டேன். வா, ரெண்டு ஸ்டேட் அவார்டு வாங்கிட்டேன். சூப்பர். ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒன்று, கலைஞர் ஐயா கிட்ட ஒன்று. சூப்பர். ஸோ இவ்வளோ படம் பண்ணிட்டேன். 1000 படம் மேலே நான் ஃபைட் பண்ணேன். ஸோ அந்த சந்திரமுகி தான் என்னை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு மாஸ்டர் இருக்காருன்னு காமிச்சது. அதே மாதிரி தளபதியில் தான் வந்து இப்படி ஒரு ஃபைட்டர் இருக்காருன்னு காமிச்சது. ஓகே. நான் சிவப்பம்னா இப்படி ஒரு ஆள் இருக்கிறான்னு காமிச்சது. ரைட்டு. ஸோ எல்லாமே ரஜின் சாருடைய இது தான். இன்றைக்கி உங்கள் சன் கூட அவரும் இன்றைக்கி இண்டிவிஜுவலாக ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஃபைட் மாஸ்டர், ரெண்டு பேரும் ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டாங்க. நீங்கள் நடிகிறதுக்கு நடிக தலைவரோட நடிக்க ஆரம்பித்ததுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஃபைட் சீக்வன்ஸ் எந்த படம் சொல்லுங்கள்? பைரவின்னு ஒரு படம். ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா சாருக்கு ஒரு கால் இருக்கார், ஏன்னா அதுலேயே ஒரு ஃபைட் பண்ணுவார். ஓகே. ஏன்னா நம்ம பார்க்கறதுக்கு அது வந்து ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். ஒழியா ஒரு காலை இல்லாமல் ஃபைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எங்கள் மாதிரி ஆளுதான் தெரியும். ஸோ அதில் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இருப்போம். ஒரிஜினல் அவரே கீழெல்லாம் வந்துருப்பார். ஸோ அந்த ஃபைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் உள்ளும் மலரும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் பண்ணுற அவர் ஸ்டைலில் பண்ணுவார், லைவாக இருக்கும் அந்த ஸ்டைலில். அவர் பண்ணுறது முக்கால்வாசி ஃபைட்டு நல்லா தான் இருக்கும். எதையுமே நம்ம சோடையாக சொல்ல முடியாது. ஏமா சார், இப்போ நீங்கள் ஃபைட் மாஸ்டர்னால தலைவர் நடித்த படங்கள் வந்து ஃபைட் ரிலேட்டடாக ஒரு சில படங்களை சொல்கிறேன். அவர் உங்களுடைய கருத்து மாதிரி சொல்லணும். அதாவது முரட்டு காலை அந்த ட்ரெயின் ஃபைட்டு சொல்லணும். அது ரொம்ப ரிஸ்க்குங்க அது. அதாவது இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக ஃபைட் படத்துலலாம் வந்து டெக்னிக்காக எடுக்கிறாங்க, சிஜிஜி பேக்ரவுண்டு அதெல்லாம். அப்போ முரட்டு காலை அதெல்லாம் இல்லை. அந்த ஓடுற ட்ரெயினில் ஃபைட் பண்ணியிருப்பார், ஓடி இருப்பார். அதெல்லாம் நாங்கள் நினைக்கும் போது அந்த ஒரு ஃபைட்டருக்கு தான் அந்த ஃபைட்டை பற்றி கஷ்டம் தெரியும். இப்போ உங்களை மாதிரியால் இப்போ பொதுவான ஆளுங்களை பார்க்கும்போது ட்ரெயினில் ரஜினி சார் ஃபைட் பண்ணுறாருன்னு தெரியும். இந்த மாதிரி ஃபைட் பண்ணும்போது நாங்களாம் அதை பார்த்து ரொம்ப இது வேந்தது வேந்திருக்கோம், யோசிச்சுருக்கோம். இப்படிலாம் பண்ணுறாரு சார், நம்மக்கிட்ட கடைக்கிட்ட நம்மளும் பண்ணலான்ற என்ன இருந்திருக்கோம். நிச்சயமாக. அதே போல் சார், இராணுவ வீரனில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பர் ஸ்டாரும் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சாரோட கிளைமேக்ஸ் ஃபைட்டு இராணுவ வீரன். ஆமாம். இப்போ அந்த ரெண்டு ஹீரோக்கிட்டையும் நான் சோலோ ஃபைட் பண்ணிட்டேன். இந்த தளபதி பார்த்தோன்னா அங்கே மூட்டா மேஸ்திரின்னு ஒரு படம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சோலோ ஃபைட் பண்ணேன் சிரஞ்சீவி கிட்ட. அது அப்போ வந்து சிரஞ்சீவி சார் அவ்வளோ கொஞ்சம் பெரிய ஃபேமஸ், கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம். ஆனால் அவரும் வந்து பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. அந்த ஃபைட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு ஹீரோவில் பயங்கரமான நல்லா எடுத்திருப்பான் ஃபைட்டு, சூப்பராக இருக்கும். அந்த படையப்பா, படையப்பில் நாங்களும் ஒரு ஃபைட் பண்ணியிருப்போம், சேசிங் ஒரு ஃபைட்டு. ஆடு புலி ஆட்டம்னு ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு, நம்ம மவுண்ட் ரோடு அகர்ச்சன் மான்சன் மாடியில் உலக நாயகன் சூப்பர் ஸ்டாரோட ஃபைட்டு. ஆ, ஆமாம்மா. இல்லை அதெல்லாம் வந்து பெரிய இதுங்க, ஒரு காட் கிஃப்ட் மாதிரி ஒரு ஃபைட்டு. அதெல்லாம் ரெண்டு ஹீரோக்கள் ஃபைட் பண்ணி அதை நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா அவங்க திறமையை காட்டுறதுக்கு தான் வெளியே யோசிப்பாங்க. ஏன்னா ரெண்டு ஹீரோங்க பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் நல்ல ஃபைட்டு தான், பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் ரசித்து அதுக்காக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போய் பார்க்குறதுக்கு போனாங்க. அதனால தான் அந்த ரசிகராக உங்களை, அதாவது ஒரு இன்றைக்கி ஃபைட்டு தொழிலில் இருக்கிற அந்த டெக்னீஷியனாக இருக்கும்போது அந்த ரசிக ரசிப்பு தன்மையாக எங்கள் மாதிரி அவளுக்கு தான் தெரியும். அவங்க அந்த ஃபைட்டை தியேட்டரில் பார்த்து கை தட்டி போயிடுறாங்க. சும்மா ஃபைட் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு ஃபைட் பண்ணிவிட்டு நைட்டு வந்துட்டு ஒத்திரம் பண்ணிக்கிறது தைலம் தரவு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி அவங்களும் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அவ்வளோ பேர் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக, நிச்சயமாக. ஏன்னா அந்த பீரியட் பிகினிங்கில் வந்து நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸு ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி, இல்லை எல்லா ஃபைட் மாஸ்டர்ஸும் அவங்கவுங்க ஸ்டைல் இருந்து ஒன்று வச்சுருப்பாங்க. ஆமாம். அது குறிப்பாக அந்த ஜூடரோ மாஸ்டர் தான் நிறைய பறந்து பறந்து பறந்து, ஜூடோ ரத்னம் மாஸ்டர் நிறைய அதான் நிறைய பறந்து பறந்து அந்த ஃபைட்டுக்கு தான் பறந்து பறந்து பண்ணுறவரை தான் நாங்கள் பறக்காத இடத்தோம் சந்திரமுகி. கரெக்டு. அந்த ஜூடோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட்டர் மாஸ்டர்லேயும் ஒரு ஃபைட்டர்ஸ் நமக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூடோ ரத்னம் மாஸ்டர் அப்போ நிறைய படங்கள் ஆக்ஷனுடைய டாப் ஸ்டார்ஸ் படங்களை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எங்களுக்கு வந்து அழகு சார்ன்றவர் தெரிஞ்சது, இவர் தான் அழகுன்றத. அப்படி தான் அப்போ தர்மசீலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் அவர் விக்ரம் தர்மாவும் மாறினார். இப்படி பல ஆர்டிஸ்ட்களும் எங்களுக்கு அதில் இன்ட்ரடக்ஷன். நான் மாத்திரம் அப்படி தானே. ஆமாம். தளபதியில் சார் பேசுலேருந்து வந்தது தான் எனக்கு, நானும் அவர் பேசல வந்தோம் தான் என்னையும் ஊருக்கு தெரியல, என்னையும் யாருக்கும் தெரியாது. இல்லை இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் சொன்னீங்களே நான் செய்ய முடியல அவர் கூட்டத்தில் என்ன நமக்காக இல்லைன்னா, நீங்கள் உங்கள் பெருந்தன்மையோட நீங்கள் அதை சொல்கிறீங்க. ஆனால் எங்களை மாதிரி சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரில் நடிக்கிறவங்க கூட அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஏன்னா அந்த படத்தில் அவங்க பயணிக்கும் போது அந்தளவுக்கு மனசில் கண்டிப்பாக அதை பதிவுங்க. ரஜின் சார்கிட்ட ஃபைட் பண்ணுன்னா யூனியனில் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, ஏன்னா வெளியே ஃபோக்கஸ் ஆவாங்க. ஆமாம்.
இப்போ ரஜினி சார் பார்க்குற கண்ணு தான் எங்களையும் பார்க்கும். ஸோ உலகத்துக்கு நாங்கள் தெரிகிறோம். ஸோ ரஜினி சார் ஃபைட்னா எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடும். சும்மா அது ஒரு பேர் மக்கள் திலகம் படத்தில் அதை ஜஸ்டின் ஃபேமஸ் சொன்ன மாதிரி. ஆமாம். இப்போ இந்த ரஜினி சாருக்கு ஆப்போசிட் யார் பண்ணாலும் ரஜினிக்கு அடுத்து ஃபேமஸ் அவர் பேர் தான் சொல்லுவோம். ஆமாம். ஒரு பெரிய ஹீரோட ஒரு சோலோ ஃபைட் அமையும்போது அதான் சார் எங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அவங்கக்கிட்ட அனுப்பிச்சி விட்டு வந்துடும். கடவுள் அனுப்பிச்சி விட்டுருவேன். கண்டிப்பாக அவங்க மூலியமாக கடவுள் வந்து உங்கள் மூலியமாக எங்களுக்கு வந்து அதான் தொடர்ந்து சில நேரத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாகிடுச்சுனாக்கா ரிப்பீட் மோட்டில் போயிடும். ஆமாம். அடுத்தடுத்து படங்களை தொடர்ந்து அவங்களோட காம்பினேஷன் வரும்போது பெரிய அளவுக்கு எனக்கு எல்லாமே வந்து இதுதான் சார் அவர் பேர் சொல்கிற மாதிரி படங்களை தான் நான் வந்து நிச்சயமாக அதான் சொல்கிறேன். நான் சிவமுனிதன் தளபதி பாஷா சந்திரமுகி எவ்வளோ படங்கள் இருந்தாலும் இந்த நாலு படங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்கள் நடுவில் ஃபைட்டு அந்த உடைப்பலை மாதிரி படங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிறேன். படையப்பெல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறேன். ஆமாம் இது மாதிரி ஒரு படம்